வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் டூ இன்னைக்கு வீடியோல பாக்க போறதுன்னா கோடி ரோட்ஸ் வந்து எதுக்கு நியூ சாம்பியன் ஆகணும் அதுக்கான காரணத்தையும் ஒரு முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராயல் ரொம்பலாம் நம்மளுடைய கோடி தான் வின் பண்ணார் வின் பண்ணி ரெசல் மினியாக முப்பத்தி ஒம்போது ரோமன் டைன்ஸ் விசிஸ் கோடிக்கான அன்டிஸ்படி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச்சில் நம்மளுடைய கோடி வின் பண்ணுவாரா இல்லை சார் நம்மளுடைய ரோமன் டைன்ஸை வின் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த மேட்சச்சுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை எப்படியும் ரோமன் டைன்ஸ் தான் அவரோட சாம்பியனை ரிடையன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸும் எதிர்பார்த்தாங்க அது மாதிரி தான் அந்த மேட்சும் நடந்துச்சு அதே மாதிரி நம்மளுடைய கோடி தான் நம்மளுடைய ரோமன் டென்ஸ் தான் அவரோட சாம்பியன் ரிட்டன் பண்ணி எடுத்து போயிட்டார் இதில் வந்து நம்மளுடைய சோலோசிக்கா வந்து நம்மளுடைய யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்மளுடைய சோலோசிக்கா வந்து நம்மளுடைய கோடியை அட்டாக் பண்ணினாரு அது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராயல் ரொம்பலாம் நம்மளுடைய கோடி தான் வின் பண்ணியிருக்காரு வின் பண்ணி இப்போ ரெசல் பண்ணியா ஃபார்ட்டியில் நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் விசிஸ் கோடிக்கான அன்டிஸ்புடி யுனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய டபுள் டபுள்யூ இருக்கட்டும் ஒரு க்ளீனான ஒரு ரிசல்ட்டை இந்த வருஷம் கண்டிப்பாக தந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா ரோமன் ரைன்ஸ் ரோமன் ரைன்ஸ் அதாவது நாலு வருஷமாக உங்களை நாங்கள் சாம்பியனாகவே இருந்து பார்த்துட்டோம் எங்களுக்கு ஒரு புது சாம்பியன் வேணும் அதாவது ஒரு கிளீனான ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா கோடி உங்களால் மட்டும்தான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸும் இப்போ நியூ சாம்பியனாக எங்களுக்கு கோடியை நீங்கள் ஆக்குங்க அப்படின்னு ஃபேன்ஸும் இப்போ அதிகமாக சொல்கிறாங்க ஏன்னா ரெசல் முப்பத்தி ஒம்பதுலேயே நம்மளுடைய கோ கோடிக்க கோடி வந்து நம்மளுடைய டென்ஸை தோக்க வைக்க முடியல ஏன்னா அப்போ வந்து நம்மளுடைய கோடியை நம்மளுடைய ரோமன் ரோமண்டன்ஸ்க்கு வந்து ஒரு பக்கபலமாக நம்மளுடைய சோலோ சிக்கவாக இருந்தார் இப்போ வந்து இருக்கிறார் யார்னா அப்போ வந்து அப்போ வந்து நம்மளுடைய கோடி வந்து நம்மளுடைய ரோமண்டன்ஸ்க்கு டென்ஸ்கூட மோதினர் அப்படின்னா அப்போயே நம்மளுடைய ரோமண்டன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடி கார்ட்ஸ்லாம் இருந்தாங்க அதாவது நம்மளுடைய ரோமண்டன்ஸ் நகர் நம்மளுடைய சோலசுக்காவா நம்மளுடைய சோலசுக்காக இருந்தார் அப்புறம் ஜிம்மி உசோ ஜே உசோ பாலிசமே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டீமே இருந்துச்சு ஆனால் நம்மளுடைய கோடிக்கு எந்த ஒரு டீமுமே அப்போ இல்லை ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாமே ரோமனுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இப்போ நம்மளுடைய கோடிக்கு இருக்குது ஏன்னா கோடி நீ வந்து ரோமன் டைன்ஸ் எதிர்த்தேன்னா ரோமன் வந்து கோடி எதிர்ப்பாரு அதே மாதிரி தான் இதுக்காக நம்மளுடைய கோடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு டீமையும் நம்மளுடைய கோடியை இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காரு அந்த டீம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அது யார் யாரெல்லாம் அந்த மெம்பர்லாம் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் கோடி வச்சிருக்க மெம்பர்லாம் யார் யார்னா நம்மளுடைய ஜான்சினா நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவாஸ்டின் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜே உஸோ அப்படின்ட்டு செத்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்மளுடைய கோடியும் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டேபில் உருவாக்கி வச்சிருக்காரு ஏன்னா இந்த மேட்ச்சில் ரோமன் ரோமண்டைன் விசிஸ் கோடி மேட்ச் நடந்துகிட்டு இருக்கப்போ ஒரு வேலை நம்ம சொல்கிற மாதிரி நம்மளுடைய பிளட்லைன் மெம்பர் எல்லாருமே அதாவது நம்முடைய சோலோ நம்மளுடைய ஜிம்மி நம்மளுடைய ராக் வந்து டக்குன்னு நம்மளுடைய ரோமன் ரைட்ஸை சாம்பியன் ஆக்கிறதுக்காக நம்மளுடைய கோடி அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம கோடி சைடில் இருக்க மெம்பர் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது கோடிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது எப்படி சொல்லணும்னா நம்மளுடைய ஜிம்மி வந்து நம்மளுடைய ஜேவை பார்த்துக்குவாரு அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சினா வந்து நம்மளுடைய சோலோவை பார்த்துக்குவார் நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்டை பார்த்துக்குவார் அந்த நேரத்தில் நம்மளுடைய கோடி கூட நம்மளுடைய ரோமன் ரைன்ஸை பீட் பண்ணி நியூ அன்டிஸ்பிடி யூனிவர்சல் சாம்பியனாக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது ஏன்னா ரோமன் ரைன்ஸை தான் புது சாம்பியனாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டபுள் டபுள்யூ இப்போ டிசைட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஃபேன்ஸ் மத்தியிலும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோமன் எங்களுக்கு சாம்பியாவே வேணாம் எங்களுக்கு நியூ சாம்பியன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸை அவங்க இப்போ சொல்கிறதனால நம்முடைய ரெசர்மனிய பாட்டியில் கூட நம்ம நியூ சாம்பியன் ஆக்கலாம் நியூ சாம்பியன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக்க பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்குது இப்போக்கி அப்படி ஒருவேளை ரெசர்மனிய ஃபாட்டிலாம் ரோமன் ட்ரென்ஸு அவரோட டைட்டில் அவரே ரீடியன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னா டபுள் டபுள்யூ ஃபேன்ஸ்லாம் டபுள் டபுள்யூவை கழுவி கழுவி ஊற்றிருவானுங்க ஏன்னா ரெண்டு வருஷமாக ஒருத்தர் ராயல் டோம்பில் வின் பண்ணி ரெண்டு வருஷமாக ஒருத்த மெயின் இவன் பண்ணி அதே ரெஸ்டர்கிட்ட திரும்பி திரும்பி அவன் தோத்தா தோத்துக்கிட்டே இருந்தானா டபுள் டபுள்யூ பார்க்குற ஃபேன்ஸுக்கும் வெறுத்து போயிடும் அது இல்லாமல் நம்மளுடைய டபுள் டபிள்யூ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்முடைய டபுள் டபுள்யூ கண்டிப்பாக விட்டுருவாங்க ஏன்னா டபுள் டபுள்யூ ஃபேன்ஸ் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் கூட நம்மளுடைய கோடி தான் மோதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் உருவாக்கி உழவு ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி ஒரு போராட்டமே நடத்தினாங்க நம்மளுடைய ஃபேன்ஸ் இப்படி நம்மளுடைய இப்படி பண்ணியும் நம்மளுடைய டபுள் டபுள்யூ திரும்பி ரோம டைன்ஸே அவரோட டைட்டிலை ரீடன் பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னா டபுள் டபுள்யூ ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக கொந்தளிச்சு போயிருவாங்க ஏன்னா ரோமன் டைன்ஸ் வந்து வந்து ரோமன் டைம்ஸ் வீத்தலுக்கு கோடி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கரெக்டான ஆளா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் சொல்கிறது என்னன்னா எங்களுக்கு புது சாம்பியன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸும் சரி டபுள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான ஒரு ஃபியூவில் நிற்கிறதுனால கண்டிப்பாக ரிசர்வ் பாட்டியில் கூட நம்ம ரோமன் டைம்ஸை அவரோட டைட்டில் லாஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய நியூ சாம்பியனாக நம்மளுடைய கோடியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அரசல் புரிசலாக செய்திகள் போனாலும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கோடி தான் நியூ சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவும் சரி ரெஸ்லிங் வட்டாரத்தில் சரி அதிகமாக பேசப்படுது அப்போ ரெஸ்ல் மணியா ரோமன் ரென்ஸ் வந்து அவரோட டைட்டிலில் தோத்துட்டார் அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி கோடியே நியூ சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா ரோமன் ரென்ஸ் அவரோட சாம்பியனை வின் பண்ணி நாலு வருஷமாக ஒரே ஆள் நாலு வருஷமாக சாம்பியனாக இருந்தார் அதே மாதிரி இப்போ கோடியையும் நாலு வருஷமாக சாம்பியனாக டபுள் டபுள்யூ வச்சிருப்பாங்களா அந்த ஃபேன்ஸ் அந்த எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்க ஃபேன்ஸ்லாம் நம்மளுடைய ரோமன் ரென்ஸ் நாலு வருஷமாக சாம்பியனாக இருந்தப்போ ஏத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு கோடியெல்லாம் நியூ சாம்பியன் கோடி ஆகிட்டார் அப்படின்னா நாலு வருஷம்லாம் நம்மளுடைய டபுள் டபுள்யூவே நம்மளுடைய கோடியெல்லாம் நாலு வருஷமாக சாம்பியனாக வச்சிருக்கவே மாட்டாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் நம்மளுடைய கோடியை வந்து சாம்பியனாக வச்சிருக்கணும் அப்படின்னா ஆறு மாதம் வச்சிருப்பாங்க ஆறு மாதம் அப்படிங்கிறதே நம்மளுடைய கோடிக்கு வந்து லாங்கு தான் அவ்வளோ தூரம் தான் நம்மளுடைய கோடியவே நம்மளுடைய டபுள் டபுள்யூ சாம்பியனாகவே வச்சிருப்பாங்க சரி ப்ரோ நீ சொல்கிற மாதிரி ரெசல்மினியா ஃபார்ட்டிலாம் ஒருவேளை நம்மளுடைய கோடி வந்து நியூ அண்டிஸ்புடி யூனிவர்சல் சாம்பியனாக ஆகிட்டார் அப்படின்னா ரோமன் டென்ஸு சாதிக்க வேண்டிய சில ரெக்கார்ட்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அதுக்கான ஒரு வீடியோ பர்டிகுலர் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ரோமன் ட்ரெயின்ஸ் சைடில் இருக்க ரோமன் டென்ஸ் சைடில் என்னென்ன இருக்கோ அதாவது அவர் சாதிக்க வேண்டியது என்னென்ன இந்த விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வீடியோவை கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுறேன் கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் கண்டிப்பாக அதை ரெடி பண்ணி என்னால் போட முடியும் வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு இந்த சேனலை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா